இங்கே நம்ம போனோம் ரொம்ப நாள் ஆச்சு ரொம்ப நாள் ஆசை வந்து இல்லை தேட்டர்லேயும் ஒரு குறை இருக்கு டக்குன்னு காலு சிக்கிச்சு என்ன தெரிஞ்சு இல்லை அவனும் துப்பிட்டு போனான் பிளான் பண்ணது வேற உண்மையான விஷயம் அது நாங்கள் போய் சொல்லுவோம் ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி ஃபீலு நம்ம கேமிங் தோழா சேனலில் வர்ற கடைசி ஆரம்பி தேட்டர்லேருந்து நான் தான் ஆரம்பிக்கணுமா ஆமாம் ஹாய் ப்ரோஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு கேமிங் தோழா நான் வினோத் இது விஷ்ணு இது பத்மேஷ் இது ஹரீஷ் வீட்டுக்கு வர்றயா இல்ல கேட்ட போட்டுமா அப்படின்னு கேட்டாங்க வேற வழி இல்லாம வீட்டுக்கு போயிட்டு யாருன்னா என்னோட பிரதர் தான் சோ இப்ப நாங்க அஞ்சு பேர் வந்து இன்னைக்கு நாங்க ஒரு சம்பவம் பண்ணிருக்கோம் இங்க நாம போனோம் ஆக்சுவலாக எங்கள் ஊரில் வந்து பிராட்வே சினிமாஸ் ஓப்பன் பண்ணி எப்படி ஒரு ஒரு வருஷம் இருக்குமா ஆச்சு ஒரு நாள் ஆச்சு அதில் ரெண்டு லார்ஜ் ஸ்க்ரீன் ஃபார்மெட் இருக்கு ஒன்று எப்பிக்கு ஒன்று ஐமேக்ஸு ரொம்ப நாள் ஆசை வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனில் படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப நாள் ஒரு கனவு ரொம்ப வருஷமாக எனக்கு ஆசை இருந்தது ஓ அவெஞ்சர்ஸ் ரிலீஸ் ஆனப்பவே விஷ்ணு அடுத்த அவெஞ்சர்ஸ்க்கு நானும் நீயும் சென்னை போய் சொல்லிட்டு இருந்தார் சென்னை போய் ஐமேக்ஸ் ஒட்டலாம்னாரு கொஞ்சம் பக்கத்தில் தமிழ்நாட்டில் கந்துக்கிறியா இருக்கிறியா அதுக்கு வந்து உண்மையை சொல்லணும்னா ரொம்ப பட்ஜெட் ப்ராப்ளமாக இருந்துச்சு நார்மல் தியேட்டருக்கு போகிறதுக்கே யோசிச்சு யோசிச்சு போக வேண்டிய நிலைமையில் இருந்ததுனால என்னால் நொட்ட முடியல ஆனால் இன்னைக்கு ஒட்டிட்டேன்ல இந்த வன்மத்தை கக்கறதுக்கு அவ்வளோ நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்காரு ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஃபஸ்ட்டு ஐமேக்ஸ் ஸ்க்ரீனுக்கு போகிறோம் ஆனால் ஒன்று வெயிட் பண்ணி பார்த்ததுல மெயினான ஒர்த்தான விஷயம் என்னென்னா வாய்ஸ்லேயே அவருக்கு அப்பப்போ வந்து இல்லை தொண்டை போச்சு அதான் வீட்டு இது தினகசி ஐயோ வீட்டு குக்கர் விஷயம் கேட்குது இல்லை ஆக்சுவலாக வந்து யார் இந்த ஸ்னாப்பு பெரிய ஐமேக்ஸ் ஸ்கிரீன் இதுதான் அது இல்லாம 12.4.2 ஆடியோ சிஸ்டம் இருக்கிறது நிஜமாவே அந்த படத்தோட படத்துக்கு முன்னாடி இந்த ஐமேக்ஸ் வெல்கம் டு ஐமேக்ஸ் சொல்லி ஒரு ஒரு இது போட்டாங்க சரியான எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரோ ஒரு இன்ட்ரோ வந்துச்சு ப்ரோ பயங்கரமா இருந்துச்சு ப்ரோ 1 2 3 கவுண்ட் டவுனோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த இன்ட்ரோ பண்ணாங்க சவுண்ட் சிஸ்டம்காக ஒரு இது போட்டாங்க எரிக்க விட்டுருச்சு ப்ரோ செம்மையா இருந்துச்சு அது 3D க்கு ஒரு கவுண்ட் டவுன் போட்டாங்க ப்ரோ நிஜமா ரொம்ப நாள் ஆச்சு இப்படி எல்லாம் 3D வந்துச்சுன்னா பயந்து தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பிளஸ் படம் எப்படி இருந்துச்சு இந்த ரெண்டையும் தான் இங்கே உட்காந்து வெட்டித்தனமாக பேச போகிறோம் தியேட்டர்லேயும் ஒரு குறை இருக்குது தியேட்டரில் ஒரு குறை என்னென்னா போனேன் போய் உட்காந்துன்னா இந்த லெக் ரூம் வந்து ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க நான் வந்து ஃபஸ்ட்டு போனேன் என்ன பண்ணேன் ஐய் சீட் இவ்வளோ பின்னாடி நல்லா பின்னாடி போகுது ப்ரோ நல்லா வந்து எடுத்துக்கலாம் கிட்டத்தட்ட செமி ஸ்லீப்பரில் படுத்துங்கிற மாதிரி பின்னாடி போகுது ஆனால் என்ன நான் இப்படி காலை விட்டு இப்படி படுத்துனா டக்குன்னு காலு சிக்கிச்சு என்னென்னு பார்த்தா முன்னாடி இருக்கிற ஒரு சாஞ்சிட்டாரு அவர் சீட்டுக்குள்ளே போய் கால் சிக்குது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பக்கத்தில் கொடுத்துருக்காங்க அது ஒன்று தான் குறை மற்ற தேட்டர்லாம் இங்கே அந்த நம்ம ரோல் உட்காந்துருக்கவங்க பின்னாடி போனால் போதும் ஆனால் இதில் முன்னாடி உட்காந்துருக்கவங்களும் முன்னாடி போகணும் அவங்க எந்திரிச்சா தான் நம்ம நடந்தே நடந்தே ஒழுங்கா அவங்க தலைமையில் நடந்து போய்க்கலாம் த்ரீடி கிளாஸ் வந்து என்னடா நடக்குது இங்க இவன் வந்து ஒரு துரோகி ஏன்னா இவங்க கூட தான் நான் வந்து ஐமேக்ஸில் போய் படம் பார்க்கணும் அப்படின்னு நான் இது பண்ணிட்டு இருக்கும்போது எங்களை எல்லாம் விட்டுட்டு முத முதல் ஐமேக்ஸில் போய் ஓப்பன்ஹைமர் பார்த்துட்டு வந்தாங்க ஒவ்வொரு டைம் படம் ஏதாச்சும் ரிலீஸ் ஆகும்போது ட்ரெய்லர் பார்க்கும் போதும் இந்த படத்துக்கு நம்ம தாண்டா போகிறோம் நம்ம ரெண்டு பேர் தாண்டா போகிறோம் ஃபர்ஸ்ட் நாள் போகிறோம்டா அப்படி இப்படிமா ஸ்டோரி மட்டும் இருக்கும் ஆனால் கூப்பிட்டுருக்க மாட்டான் தியேட்டரோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லு சொல்லி போல நல்லா இருந்துச்சு முடிச்சிட்டான் ப்ரோ ஓகே அடுத்து நல்லது வணக்கம் நான் உங்கள் வினோத் இது என் பையனோட ஃப்ரெண்டு பத்மேஷு சொல்றா இப்போ தியேட்டரை பத்தி அவன் என்ன அப்படிங்கறத சொல்லுவான் சொல்றா தேங்க்யூ பெருசா பேசுவேன் ஹரீஷ் வந்து இப்போ தியேட்டரை பத்தி சொல்லுவார் ஓகே தேங்க்ஸ் எப்படி அவன் பேசுவான் சைலண்ட்ல சொல்லு
எப்படி அவன் பேச மாட்டான், பிரம்மாண்டமா இருந்துச்சு, அருமையா இருந்துச்சு. அப்படி போனதெல்லாம் போர்டில பாத்துருக்கோம் இந்த காங்கில அடிக்கும்போது சப்புண்டு அடிச்ச மாதிரி இருந்திருக்கு. போர்டி தியேட்டர் இருந்துச்சு ப்ரோ, ஆக்சுவலா கேஜி முன்னாடி ஒரு டைம் போய் பாத்துருக்கோம். போர்டி தியேட்டர் வச்சிருப்போம், அதெல்லாம் ஆடிச்சு ப்ரோ, கிடுகிடுனு ஆடிச்சு, மூஞ்சில எவனும் துப்பிட்டு போனா முன்னாடியே போய் வீடியோ எடுக்கலாம்னு எல்லாமே சொதப்பிருச்சு. அதனால ஃபுட்டேஜ் மட்டும் எடுத்துட்டு 35 போட 8:36 தான் ப்ரோ தியேட்டருக்குள்ளேயே போறோம். உண்மையான விஷயம் அது, நாங்க போய் சொல்லல, டைட்டிலுக்கு முன்னாடி போயிட்டோம், பிளான் பண்ண டைம் போகல, பட் அப்புறம் மெயினா வந்து இதுல இந்த ஃப்ரண்ட் ரோ ஃபுல்லா வந்து பெட் ப்ரோ, பில்லோவா அட்டாச்சா இருக்கு, கால் இப்படி போட்டு அப்படியே படுத்துட்டு பாக்கலாம். படத்துக்குள்ள வருவோம். எங்களுக்கு செமையா இருந்துச்சு, செம்மையான படம். என்ன சொல்றது, நாங்க வந்து வெறிகொண்டு பாக்குற படம். ஓபன் பண்ணா ஸ்டார்டிங்ல எப்பவும் போல காங் தான் ப்ரோ, காங்க வச்சு தான் ப்ரோ படம் ஆரம்பிக்குது. ஸ்பாயிலர் 1 வேற லெவல் சம்பவம் செஞ்சு வச்சிருக்காங்க ப்ரோ நிஜமாவே. அப்புறம் ஒரு சில இடங்கள்ல அந்த போனை தான் சைலண்ட்ல போட்டு தொலையாண்டா. ஒரு 25 சென்டிமீட்டர் கம்மி அப்படின்ட்டு கம்மி நினைக்கிறேன். நான் படத்தோட லென்த்ல சொல்லிட்டு காஜிலாக்கு சின்னதுன்னு சொல்ல அப்புறம் வந்து வில்ல வெயிட் தான், வில்லன்ல வெயிட் தான் அப்புறம் வெயிட் கட்டிட்டான். அந்த பொண்ணு செம வெயிட் காமிச்சு மறந்துருச்சு. ஹாலோ எர்த்துக்குள்ள நிறைய விஷயங்கள் புதுசா கொண்டு வந்துட்டாங்க, நிறைய கொண்டு வந்து இல்ல அதெல்லாம் பிரிச்சு மேஞ்சிட்டாங்க. போன பார்ட் பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போன பார்ட் வந்து ஒரு கொஞ்சம் தூரம் ஃபைட்டே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு டார்க் நைட்லயே போய் அப்புறம் அந்த மெயின் வில்லன் வரும்போது விடிஞ்சிருக்கும். நைட்ல இருந்து காலையில வரைக்கும், காலையில வரைக்கும் ஃபைட் வரும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு டே டைம்ல பிரைட்டாவே எடுத்திருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கு, பயங்கரமா இருக்கு ப்ரோ. நாங்க பார்த்த ஸ்கிரீன் வந்து என்னடா, ஒருத்த சொன்னா காங்கு கூட ஒவ்வொரு தாடியும் தனித்தனியா எவ்வளவு அனிமேட் பண்ணிருக்காங்க. காங்கோட ஒவ்வொரு தாடியும் தனித்தனியா ஆடுது, அதுக்கு எப்படி அனிமேட் பண்ணிருப்பாங்கன்னு. நீ தாடி ஆடுறதே அப்படி பாத்துக்கிறீங்க. மொத்தியேட்டரும் திரும்புற அந்த ஒரு ஃபீல் வந்துச்சு. அதெல்லாம் சரியான எக்ஸ்பீரியன்ஸ். அது காசுக்கு மேலயே கூவிருக்கானு. படத்துல கூஸ் பம்ப் இருக்கலாம், படம் பூரா கூஸ் பம்ப்னா எப்படி? ஏன்னா 450 ரூபாய் கொடுத்து போய் தியேட்டர்ல போய் படம் பாக்குறாங்க, ஒரு டிக்கெட் 450 ரூபாய். இவங்க எல்லாம் வந்து அவங்க எந்திரிச்சு வந்து ஒரு செம்ம பஞ்சு விட்டோன்னே
என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சோ, அதாவது ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லாத்தையும் வந்து இந்த படத்துல வந்து முடிச்சிட்டாங்க. எனக்கு இன்னும் இது அடுத்த படம் வருமா அப்படிங்கறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஏன்னா அந்த மாதிரி தான் இது பண்ணிருக்காங்க. அப்படி இருந்தும் கடைசி வார்னர் பிரதர்ஸ் டைட்டில் போட வரைக்கும் ஏதாச்சும் போஸ்ட் கிரெடிட் சீன் வரும் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருந்தோம். பார்த்ததுக்கு நல்லா சூப்பரா ஹார்ட் டிஸ்க் ஏதாச்சும் லீக் ஆகி ஏதாச்சும் ஒரு ஒரு ஃப்ரேம் மட்டும் வந்துடும் பார்த்ததுக்கு நல்லதா ஒரு சம்பவம் செஞ்சு விட்டாங்க. இப்ப இவன் என்னன்னா மணி பன்னெண்டு கலாச்சி சீக்கிரம் வீடியோ முடிச்சு வருது அப்படிங்கிற ஸ்நாக்ஸ் பத்தி சொல்லணும்னா, சரி நாங்க எந்த தியேட்டர் போனாலும் ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட மாட்டோம். நல்லா தான் இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை சூப்பரா இருக்கும் ப்ரோ. அப்படியா? இல்ல நல்லா இருக்கும், இவங்க தான் சொல்லிருக்காங்க. நான் இது வரைக்கும் எந்த தியேட்டர் இருந்தாலும் சரி, நம்ம ஸ்நாக்ஸ் வாங்குற காசுக்கு அடுத்தது வேற ஏதாச்சும் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அது டிக்கெட் எடுத்துட்டு போயிடலாம். போறக்கு முன்னாடியே நல்லா தின்னு சாப்பிட்டு போயிருக்கோம், கத்திட்டு வந்து திருப்பி சாப்பிட்டுக்கலாம். இன்னொன்னு இந்த படத்துக்கு போகும்போது நல்லா சாப்பிட்டு போயிருங்க, நிறைய எனர்ஜி வேணும், கத்தலாம் தெம்போட போங்க. ஏன்னா படம் ஸ்டார்டிங் வந்து கத்தணும், கடைசி கிளைமேக்ஸ் வரைக்கும் கத்தணும். அப்படி ஒரு கூஸ் பம்ப் பாக்குற படம் தான். எங்களுக்கெல்லாம் ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஏன்னா நாங்க எல்லாருமே குறைஞ்சுதான், எல்லாருமே ஒரு வகையான ஏப் இனம் தான். அதனால வந்து எங்களுக்கு வந்து கனெக்ட் ஆச்சு. பட் சில பேருக்கு கனெக்ட் ஆகல, எங்களுக்கு பெருசா கனெக்ட் ஆகலன்னு சொன்னாங்கனாலும் சொல்லிட்டு போகட்டும், அதை பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு பிடிச்சது, எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப என்ஜாய் பண்ணணும். வெயிட் பண்ணி பார்த்தோம், பயங்கரமான படத்தை தான் போய் ஐமேக்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு வெயிட் பண்ணி பார்த்தோம். அந்த வெயிட் பண்ணதுக்கு ஒர்த்தான மூவி. ஸோ இவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் டைம் விளையாட்டு செய்திகள் முடிஞ்சுட்டு மீண்டும் வேற ஏதாச்சும் நல்ல படம் இல்ல வேற ஏதாச்சும் புதுசான இடத்துக்கு போறோம் அப்படின்னா ஒரு இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம். தேங்க்யூ ப்ரோ, பாய் ப்ரோ. பர்மிஷன் போய் வீடியோ கட் பண்ணு, எனக்கு ஒரு வேலை இருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கேமிங் தோழா சேனலில் வர்ற கடைசி விலாக் இதுதான்.